ஒரு யாசகம் வாங்குறவர். யாசகம் வாங்குறதுன்னா பிச்சை வாங்கி தான் சாப்பிடுவார் பாவம், அவர் இல்லாதவர், வயசானவர். அவருக்கு ஒன்றும் முடியலை. ஒரு ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது, அதில் ரொம்ப நாளாக பூட்டி கிடக்கு. அந்த திண்ணை வந்து சும்மா அப்படியே இருக்கும், அதை பயன்படுத்திக்கிறார். அதில் தான் படுப்பார், அதிலே உட்காந்துக்குவார், அவருடைய பொருட்கள்லாம் அப்படியே ஓரமாக வச்சுக்குவார். அப்படியே போயிட்டுருக்கு பாருங்க. ஆனால் அவருக்கு ரெண்டு கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாத ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணுவார்ன்னு கேட்டிங்கன்னா, வாடிக்கையாக பசிக்கிற நேரம் அங்கேயே அந்த இடத்துல தானே புழங்குறாரு, அதனால் ஒரு குச்சியை ஊனிக்கிட்டே ஒரு குறிப்பிட்ட தூரம் போவார். அப்புறம் அப்படி ரைட் சைடு திரும்புவார், அதில் ஒரு 10 ஸ்டெப்பு வைப்பார். அம்மா தாயே, நேற்று மாதிரி எனக்கு இன்றைக்கி சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்பார். கேட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த கையை வச்ச கையை மடக்க மாட்டார், சாப்பாடு கைக்கு வர வரைக்கும் இப்படியே தான் இருக்கும், கை ஏந்தி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெயிட்டாக ஏதோ ஒரு தட்டு வந்த ஏதோ சாப்பாடு வந்த மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு போவார். அப்படியே மறுபடியும் என்ன பண்ணுவார், ஒரு கையில் அந்த சாப்பாடை வச்சுக்கிட்டு திருப்பி ஸ்டிக்கை வச்சுட்டு அதே மாதிரி அந்த பழக்கத்திலே வருவார். அவர் இடத்துக்கு வருவார், அளந்து வச்சுருப்பார், இங்கே திரும்பினா ஒரு 10 ஸ்டெப்பு, இப்படி ஒரு 15 ஸ்டெப்பு, அப்புறம் நம்ம உட்காந்துருக்க தின்ன, அதை கணக்கு பண்ணி இப்படியே தான் போயிட்டுருக்கு. இதே வாடிக்கையாக செய்வார், இதே மாதிரி போவார், சாப்பாடு கேட்பார், கையில் சாப்பாடு வரும் சாப்பிடுவார், இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் இவர் மாதிரியே ஒரு இல்லாதவர், தர்மம் வாங்குறவர், வெளியூர் அவர், எங்கே ஒன்று இந்த ஊருக்கு பக்கம் வராரு. இவரை பார்த்தோன்னே இவரும் நம்மளை மாதிரி இல்லாதவர் போட்டிருக்கு, இங்கே இவர்கிட்ட கேட்டால் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பார்க்கலான்ட்டு அவர் எழுப்புறாரு. அவர் தூங்கி வந்து சொல்லுங்கள் ஐயா, பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுது அவருடைய செய்கையிலேயே கண்ணு தெரியாதவர் போட்டிருக்கு அப்படின்னு. ஐயா சொல்லுங்கள், யார் நீங்கள்? நானும் உங்களை மாதிரி தர்மம் வாங்கி சாப்பிட்றோம் தான். சரி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, இங்கே எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா? என்ன போங்க, நம்ம ஆளாக நீங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ நான் வாடிக்கையாக வாங்குகிற இடம் ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கே வேணால் போங்க, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு, நீங்களும் என்னை மாதிரி தானே, இன்றைக்கி வேணால் நான் சும்மா இருந்துக்கிறேன், நீங்கள் ஏன் சாப்பாடை போய் வாங்கி சாப்பிடுங்க, இப்போ போய் கேளுங்களேன், உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்படியா? இவர் உடனே அடையாளம் சொல்கிறார், இப்படி போங்க, ஒரு 15 அடி போங்க, அப்புறமா இந்த பக்கமாக திரும்புங்க, ஒரு 10 ஸ்டெப் போய்ங்க, இப்படி திரும்புங்க, ஒரு வீடு இருக்கும், அம்மா தையான்னு கேளுங்க, உங்களுக்கு சாப்பாடு வந்துடும். என்ன அப்படி சொல்கிறீங்க? அப்படி தான் நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அதே மாதிரி போகிறாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு கையை நீட்டுறதுக்காக திரும்பி பார்க்குறாரு. அந்த இடமே என்னென்னு கேட்டிங்கன்னா, பாலடைஞ்ச ஒரு வீடு, அது ஒரு முட்புதுருமா கிடக்கு, ஒரு முறையான ஒரு வேலி கூட இல்லை, வாசல் கூட இல்லை. அந்த அந்த அது என்னது, ஒரு 50 வருஷம் இருக்கும் போட்டுக்கு அந்த வீடு அப்படியே விட்டு போய், அந்த மாதிரி முட்புதர்களும் செடியும் கொடியுமா கிடக்கு. இவர் இதுவே ஒரு ஷாக்கு, இங்கே வந்து எப்படி ஒரு சாப்பாடு கேட்டார், வீடே இல்லையே எப்படி சாப்பாடு ஒரு கிடச்சிச்சு அப்படின்ட்டு. சரி, இவர் இப்போ சொன்ன மாதிரி செஞ்சு பார்ப்போமேன்ட்டு செஞ்சு பார்க்குறாரு. இப்படி, அம்மா தாயே சாப்பாடு இருந்தால் போடுங்க. இவர் கண்ணு தெரியுமில்ல, அவருக்கு தானே கண்ணு தெரியாது. சுற்றி முற்றி பார்க்குறாரு, எப்படி சாப்பாடு வரும், சரி நம்ம பார்ப்போம்னு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா இந்த பாலடைஞ்ச வீடு இருக்கு பாருங்கள், அதுலேருந்து 2 வீடு தள்ளி ஒரு அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்க்குறாரு அதையும், ஓ சாப்பாடு அங்கேருந்து வருது, ஒரு இங்கேருந்து வரும்னாரு, சரி எப்படியோ வரட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த கையில் கொண்டாந்து சாப்பாடை வைக்கிறாங்க. வச்சுட்டு அம்மா கேட்குறாங்க, தினமும் ஒரு அறிக்கையாக வருவார், நீங்கள் புதுசாக இருக்கீங்க. அப்போ இந்த நடந்ததெல்லாம் இந்த அம்மாட்ட சொல்கிறாங்க. அவர் சொன்னாரும்மா, இங்கே பார்த்தா ஒரே பாலடைஞ்ச வீடாக இருக்குது. அப்போ அவர் கண்ணு தெரியாத ஐயா, அவர் பாலடைஞ்ச வீடுன்னு கூட தெரியாமல் கேட்குறாரு. நான் சத்தம் கேட்டுட்டு நான் வந்து தினமும் கொடுப்பேன், நானும் கொடுப்பேன், இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொண்டாந்து கொடுப்பாங்க, இதை நாங்கள் ரெகுலராக பண்ணுவோம், பாவம் இல்லாதவர் தானே, இன்றைக்கி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட வந்து இந்த நடந்த சம்பவத்தை பகிர்ந்துக்கிறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், யார் கண்ணு தெரியாது, ஓ அப்படியா, இவ்வளோ நாளும் இப்படி தான் கொடுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து இல்லாமல் இருக்கோம் பாருங்கள், அவருக்கு பாவம் கண்ணு தெரியாதானே. நம்ம வந்து ஒரு இல்லாத சூழ்நிலையில் நம்ம கேட்கும்போது எப்படியாவது நமக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இறைவன்கிட்ட போய் கேளுங்களேன் உங்கள் தேவைகளை, இவர் எப்படி அம்மா தாயான்னு கேட்டார், அதே போல் இறைவன்கிட்ட உங்கள் தேவைகளை முறையிட்டிங்கன்னா அது இல்லாத சூழ்நிலை மாதிரி இருக்கும். எப்படி இல்லாத ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி சூழ்நிலையே இது கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனாலும் கடவுள்கிட்ட உங்களுடைய விண்ணப்பத்தை வச்சிங்கன்னா
எப்படினாலும் உங்கள் கைக்கு அந்த வேண்டுதல் கிடைக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாமா? வணக்கம்.